திருப்பாடல் 138 1-3 வரை அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். ஆண்டவரே, என் முழு மனதுடன் உமக்கு நன்றி செலுத்துவேன். தெய்வங்கள் முன்னிலையில் உமை புகழ்வேன். உம் திருக்கோவிலை நோக்கி திரும்பி உமை தாழ்ப்பணிவேன். உம் பேரன்பையும் உண்மையும் முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன். ஏனெனில் அனைத்துக்கும் மேலாக உம் பெயரை உம் வாக்கையும் மேன்முறை செய்துள்ளேன். நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தீர், என் மனதிற்கு வலிமை அளித்தீர். அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளை கொடுத்ததுக்கு நன்றி ஆண்டவரே. இதோ இங்கே சாட்சி சொல்ல அநேக பேர் வந்திருக்கிறாங்க ஆண்டவரே. அவர்கள் வேண்டுதலுக்கு நீ செவிசாய்த்ததற்கு நிமித்தமாக உமது சாட்சி சொல்ல வந்திருக்காங்க ஆண்டவரே. அவர் நிறைய ஆசீர்வீங்க ஆண்டவரே. இதோ வேண்டும் போது விசுவாசத்தோடு கேட்டால் நீர் கொடுப்பீர் என்று விசுவாசத்தோடு ஜெபிக்கும் மனநிலை தரமானவரே. நன்றி குறிமன்றாகிறோம். ஆமென். இனிய நேசருக்கு ரொம்ப நன்றி. என் பேர் லூர்து மேரி. நான் அம்பியாபுரம் பங்குலேருந்து வரேன். நான் வந்து என் கணவன் இறந்த பிறகு எங்கள் கணவர் வீட்டால் நான் வந்து விளக்கப்பட்டுட்டேன். நான் அதனால் அம்மா வீட்டில் தான் நான் இருக்கேன். நான் அழகு நிலையை நான் பியூட்டி பார்லர் நான் வச்சு நடத்திட்டுருக்கேன். இருந்தாலும் நான் என்னோடய உழைப்பில் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் அப்பாவோட உழைப்பில் கூட இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆள் லாஸ்ட்டாக அவர் பார்த்திங்கன்னா எனக்கு பேக் பெயின் வந்து ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அந்த கை காலோட நான் டிசம்பர் மாதத்துலேருந்து இன்னும் படுத்த படுக்கையாக தான் இருக்கேன். நான் ஒரு நாள் ஜபம் பண்ண சொல்லி கால் பண்ணும்போது ஒரு சகோதரர் எனக்கு பேசினாங்க. அந்த ஃபோன் பண்ண 10 நிமிஷத்துலேருந்து எனக்கு அந்த நடக்க முடியாமல் இருந்த வழி இன்ன வரைக்கும் எனக்கு வரவே இல்லை. அதனால் அணுகுறியாதருக்கு ரொம்ப நன்றி. சுமன் கொண்டாடுவதற்கு நன்றி. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. என் பேர் ரோசி. நான் பழைய கோயில் பங்குலேருந்து வருகிறேன். நான் வந்து நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பதா ஒரு சுத்த கிருபை தான். 10 நாளாக எனக்கு இந்த பேக் பெயினில் ரொம்ப வலி, சொல்லவே முடியல. வெள்ளிக்கிழமை வரணும்னு ஆசைப்பட்டேன், என்னால் சுத்தமாக எழுந்து நடக்கவே முடியல. அப்போ ஒரே வைராக்கியமாக, ஏசப்பா உம்மதா எண்ணெயை எடுத்து ஏசி என்ற நாமத்தை இந்த இடுப்புக்குள்ளே நான் தடவுறேன். இன்றைக்கு நீங்கள் எனக்கு விடுதலை கொடுக்குறீங்க. நான் நிச்சயமாக உமது ஆலயத்துக்கு வர என்ன நீ பயன்படுத்துவீங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நேரமும் ஜபத்திலே இருந்து நான் அதை தடவுனேன். இப்போ ஆண்டவர் பூரண சுகத்தை கொடுத்து என்னை இந்த இடத்துக்கு அழைத்து வந்த கிருபைக்காய் கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன். அற்புதம் செய்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தந்தையாய் இறைவனுக்கு நன்றி. இயேசுவாய் ஆண்டவருக்கு நன்றி. அருங்குடை நாதருக்கு நன்றி. எனக்கு இந்த பெண்களுக்குரிய ஒரு மாதமாக வர ஒரு பிரச்சனை வந்து எனக்கு முடிவடைந்து 18 ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ போன மாதத்தில் வந்து எனக்கு என்னென்னா பழையபடி வந்து அந்த தொந்தரவு வந்து அதிகமாக எனக்கு இருந்தது. நான் எல்லோரும் டாக்டர்கிட்ட போனதுக்கு எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. 18 வருஷம் ஆகியும் இப்போ வருதுன்னா அது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எனக்குள்ளேயே அந்த பிரச்சனை வேதனை இருந்துச்சு. ஆனால் அது சும்மா மட்டும் இல்லை, வயிற்றுப்படியும் அதிக எரிச்சலமாக இருந்துச்சு. என்னால் தாங்கவே முடியல. அப்போ நான் அந்த அருங்குடைய எல்லாம் வந்து உட்காந்து நான் அவங்க ஊழியம் செய்கிற பிள்ளை ஆண்டவரேன், எனக்கு எந்த தொந்தரவும் வரக்கூடாது. உன்னை தொட்டம் உன்னை தொட்டம் என் கண்மணியை தொட்டான்னு நீங்கள் சொன்னீங்களே, எனக்கு இதே மாதிரி வந்திருக்கேன். எல்லோரும் எனக்கு கேவலமாக பேசுவாங்களே, அதனால் எனக்கு நீங்கள் தான் சுகம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு நான் அருங்குடைய எண்ணெயை வாங்கிட்டு போய் நான் காலையும் மாலையும் அப்பா ஜபம் செஞ்சு குடித்தேன். குடிச்சிட்டு எந்த தொந்தரவுமே இருக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டேன். டாக்டர்கிட்ட போனேன். டாக்டர்கிட்ட போனதுக்கு உனக்கு கருப்பப்பையில் கட்டி இருக்கலாமா அல்லது கேன்சல் இருக்கலாம், அதை நீங்கள் செக்அப் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு ஸ்கேன் எடுத்தாங்க. ஸ்கேனில் வந்து கட்டி இல்லைன்னு வந்துருச்சு. ஆனால் வந்தது எதுவுமே தெரியல. ஆனால் எனக்கு போயிட்டே இருக்குது. அப்போ பழையபடி என்ன சொன்னாங்க, டிஎன்சி பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. சுருக்கமாக சொல்லி முடியுங்க. அவள் டிஎன்சி பண்ணணும்னு சொன்னோன்னா அவள் டிஎன்சி பண்ணும்போது என்ன பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு போகும்போது ப்ரெஷர் அதிகமாக இருந்ததுனால அதையும் பண்ண முடியாது, நீங்கள் வந்து ப்ரெஷருக்கு மாத்திரை சாப்பிடணும்னு சொல்லிட்டு இன்னொரு டாக்டர் அனுப்பிட்டாங்க. அங்கே போனதுக்கு அவங்க இன்னொரு டாக்டர் அனுப்பிட்டாங்க. இது மாதிரி செஞ்சு ப்ரெஷர் அதிகமாக அதை குறைச்சிட்டு டிஎன்சி பண்ணாங்க. அந்த டிஎன்சி பண்ணதையும் எனக்கு ஒன்றும் இல்லைன்னு வந்துச்சு. அருங்குடைய நாதருக்கு கொடான கொடி நன்றி. சுகம் கொடுத்த ஆண்டவருக்கு கரங்களுக்கு நன்றி செலுத்துவோம். என் பேர் ரோஸ் மேரி. நான் வந்து கிராப்பட்டி பங்குலேருந்து வரேன். ரெண்டு காரியத்தை குறித்து நான் வந்து கடவுள்கிட்ட கேட்டிருந்தேன். ஒன்று வந்து என்னோடய கல்யாணம். ஒரு சில காரணங்கள்னால அது வந்து தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு. அப்போ நாங்கள் எல்லோரும் என்னோடய குடும்பத்தோடு வந்து இங்கே நாங்கள் வேண்டிக்கிட்டோம். கல்யாணம் ரொம்ப நல்லபடியாக நடந்துச்சு. அடுத்தது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், என்னோடய குழந்தைக்காக 8வது மாதம் ஸ்கேன் எடுக்கிறப்ப லங்ஸில் கட்டி இருக்குது. குழந்தை பிறந்தாதான் வந்து எதுவுமே சொல்ல முடியும். ஏன்னா மூச்சு வந்து குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தான் மொதல் மூச்சு எடுக்குன்னு சொன்னாங்க. ரொம்ப எவ்வளோ வேதனைப்பட்டுப்போம் அப்படிங்கிறத எல்லாத்துக்கும் தெரியும். இங்கே வந்து வேண்டிக்கிட்டோம். ஆனால் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. எவ்வளோ அற்புதம் வந்து கடவுள் செஞ்சார் அப்படிங்கிறத வந்து நான் நினச்சே பார்க்க முடியாது. திருப்பி டாக்டர்கிட்ட போய் கேட்டப்ப எந்த டாக்டர் வந்து நான் எதுவுமே சொல்ல முடியாதுன்னு சொன்னாங்களோ அதே டாக்டர் வந்து அவனுக்கு எல்லாம் சரியாயிருச்சு, நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது குறித்து கடவுளுக்கு ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். நான் கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.
இயேசப்பா எனக்கு இவ்வளோ அற்புதங்கள்லாம் செஞ்சுருக்காங்க. ஆண்டவர் செய்த நன்மைகள் எனக்கு ரெண்டு காரியத்தை ஆண்டவர் வெற்றியாக கொடுத்துருக்காரு. இன்னொரு என்னென்னா, ஃபஸ்ட்டு என்னென்னா, என் பிள்ளையோட கல்யாண நாள். ஏன்னா காசு ஒரு 5 பைசா கூட என் கையிலே இல்லை. ஏசப்பாட்ட தான் நான் வந்து, ஏசப்பா நல்லபடியாக யார் மூலியமாக நீங்கள் உதவி செய்யுங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. யாரையுமே நான் கேட்க மாட்டேன், நீங்கள் தான் எனக்கு அந்த உதவியை செய்யணும் ஆண்டவரை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மேலே கோரிக்கையை நான் வச்சுட்டு வேண்டுதலை செஞ்சேன். ஏசப்பா உன் பிள்ளையாக சாட்சியாக வந்து நிற்கிறேன்னு. யாருமே எனக்கு கொடுக்க உதவி வரல, ஆனால் என் தம்பி மூலியமாக எனக்கு 1 லட்சம் எனக்கு கொடுக்க ஆண்டவர் உதவி செஞ்சார். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வழியாகவும் 1,20,000 எனக்கு கொடுத்து 1,20,000 ஆண்டவர் கொடுத்து கல்யாணத்தை நல்லபடியாக சிறப்பாக ஆண்டவர் இதை நடத்தி கொடுத்துக்கு நன்றி. அடுத்தது என்னென்னா, இந்த மோதிரங்களை வச்சது எப்படியோ மிஸ் ஆயிடுச்சு. ஒரு மோதிரம் அன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஜபத்துக்கு வந்துட்டு வீட்டுக்கு நாங்கள் போனோம். போயிட்டு சரி இன்னும் மலை மாதா கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு அந்த மோதிரத்தை எடுத்து போடலான்னு பார்த்தா ஒரு மோதிரத்தை காணோம். ஆனால் பீரோலாம் திறந்து தான் இருந்துச்சு. நான் வச்ச சாவி இடம் மாறி இருந்துச்சு. என்னன்னு தெரியல. ஆண்டவரை, உன்னோட சன்னிதானத்துலேருந்து உன்னோட மகள் வந்து ஜபிச்சுட்டு போவேல, நீ இதை பாதுகாக்காமல் என்ன ஆண்டவரை பண்ணிங்க, நான் எங்கே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருப்பி அவர்கிட்ட சொல்லி ஆண்டவர்கிட்ட அங்கே வந்து நான் ஃபோன் பண்ணி சொன்னேன் ஜபிக்க சொல்லி. அப்புறம் ஆண்டவர் அதையும் நைட்டெல்லாம் நல்லா தேடுங்கம்மா அப்படின்னு சொல்லி இங்கே பிரதர் சொன்னார். அது போல் நான் வந்து திருப்பி காலையில் அழுதுட்டு ஜெபம் பண்ணிவிட்டு, உங்களால் தான் முடியும், எனக்கு காட்டு நீங்கள் தான் கொடுக்கணும் ஏசப்பா, நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட திருப்பி ஒப்பு கொடுத்தேன். ஒப்பு கொடுத்து அதே மாதிரி பின்பக்கம் அந்த பீரோலுக்கு பின்னாடி கடந்துச்சு போய் பார்த்தேன். ஆனால் மின்னுச்சு அந்த இடத்துல. ஆண்டவர் நல்லபடியாக அதை தேடி எனக்கு கொடுத்ததுக்காக கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவருக்கு நன்றி. வரியே வாழ்க. என் பேர் சகாயம் மேரி, திண்டுக்கல்லேருந்து வரேன். எனக்கு சரியான வயிறு வலி 5 நாளாக. டாக்டர் ஸ்கேன்லாம் எடுக்க சொல்லி பார்த்தாரு, ஆனால் டாக்டரம்மா எனக்கு வயிற்றில் புண்ணாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருந்து எனக்கு சரியாகலை, ரொம்ப முடியாமல் இருந்து 5 நாளாக. அம்மா திருச்சியிலேருந்து வந்தாங்க, அருங்கடநாதர் தீர்த்தத்தை எனக்கு கொடுத்தாங்க. சாயந்தரம் வந்த டாக்டர், உனக்கு வயிறு பூரா சலம் வச்சிருக்கு, கல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனேக்கு உடனே ஆப்ரேஷன் செய்யணும்னு சொல்லிட்டாங்க, பொத்தல் போட்டு எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. மறுநாள் மத்தியானம் 12 மணிக்கெலாம் எனக்கு ஆப்ரேஷன். ஆனால் நான் அருங்கடநாதர் ஐயாட்ட வேண்டிக்கிட்டேன், ஐயா என் தலைமாட்டில் வந்து நிற்கணும், எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நீங்கள் தாயா என்னை காப்பாற்றணும்னு நான் வேண்டிக்கிட்டேன். எனக்கு எந்த இதுவும் செய்யாமல் அந்த ஸ்தலத்தெல்லாம் ஆண்டவர் எடுத்து கொடுத்து கல்லும் கரைஞ்சி இப்போ நல்ல சுகத்தோடு இங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி. சுகம் கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி சொல். என் பேர் இயேசுராஜி, நான் ஆரோக்கியமா கோயிலில் பங்குலேருந்து வரேன். எனக்கு இந்த மாதிரி தீக்காயம் பட்டுச்சு, அருங்கோடைநாதர்கிட்ட வந்தேன், வேணேன், இந்த மாதிரி எனக்கு நல்லா ஆனது. அருங்கோடைநாதருக்கு கூடான கோடி நன்றி. ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். அவரே நிறைய டாக்டர்கிட்ட போய் பார்த்துருக்காங்க, எந்த டாக்டருமே முடியாதுன்னு சொல்லி கையை விரிச்சிருக்காங்க. கடைசியில் அருங்கோடை ஆண்டவர்கிட்ட வந்து அழுது ஜெபம் பண்ணிட்டு போயிருக்காப்ல. இப்போ வந்து எல்லாமே நல்லா ஆனதுக்காக அருங்கோடை ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வந்திருக்காப்ல. உலக மெப்பர் ஆலயத்திலேருந்து வரேன். பங்கு, என் பையனுக்கு வந்து பொண்ணே அமையவே இல்லை. இங்கே கூட வந்து எழுதி வச்சுருக்கோம் கோயில், இங்கே உங்களோட ஆலயத்தில் நான் வந்து எழுதி வச்சுருக்கேன். பா பேர் பேரெல்லாம் எழுதி வச்சுருக்கேன், பொண்ணே அமையவே இல்லை. இப்போ ஒரு பக்கத்து கூட அமையவே இல்லையா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டே இருந்தோம். 1 வருஷமாக பொண்ணுமே அமையவே இல்லை. அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் எங்களுக்கு பிடிக்காது, அவங்களுக்கு பிடிக்கும் எங்களுக்கு பிடிக்காது, இப்படிமாவே இருக்கும். ஒரு இடத்துல ஆண்டவராக ஆண்டவர் ஒரு பொண்ணால் வந்து, அம்மா நீங்கள் வந்து உங்களுக்கு பையனுக்கு பொண்ணு அமைச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்டாங்க. பொண்ணு அமைச்சு பார்த்துட்டிங்களா? இன்னும் பார்க்கவே இல்லைங்கன்னோன்னா, ஒரு பொண்ணு வந்து ஆண்டவர் கூட்டிகிட்டு போகிற மாதிரி அவரே கூட்டிகிட்டு போய் அந்த இடத்துல விடுறாரு. விடுறது மாதிரியே அந்த பொண்ணு போய் விடுது. விட்டு அந்த பொண்ணு இப்போ அமைஞ்சிருச்சு, பையனுக்கு கோடான கோடி அமைஞ்சிருச்சு. நல்ல ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி. கடங்களுக்கு நன்றி சொல்கிறோம். என் பேர் கரோலின் சுமத்ரா, நான் மாத்தூர் பங்குலேருந்து வரேன். எனக்கு கர்ப்பப்பையில் கட்டி இருந்துச்சு, ஆப்ரேஷன் பண்ணதுலேருந்து தூக்கமே வராமல் போயிடுச்சு. 3 மாதமாக தூக்கமே வரல, இந்த கை வரல, இந்த காலும் வராமல் இருந்துச்சு. இப்போ மாத்திரை போட்டனால இப்போ போடாமல் நிப்பாட்டிட்டு இப்போ தூக்கம் நல்லா வருது. கொடான கொடி நன்றி அருங்கடைநாதருக்கு. எஸ்கே புகழ், எஸ்கே நன்றி. ஆண்டவரே, என் தகப்பனே, நான் போன மாதம் ஒரு இடத்துல வேலை பார்க்குறேன். படியில் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு இறங்கி வரும்போது வலிக்கு விழுந்து இடுப்பு அடிபட்டு நடக்க முடியாமல் போச்சு. அதுக்கு பிறகு பெரிய ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு பார்த்தேன். அவங்க மாத்திரையெல்லாம் கொடுத்து அவங்க பெல்ட்டு போடுங்க, சரியாக போயிடும்னாங்க. அவங்களோட எண்ணெயை பூசி அந்த பெல்ட்டை போட்டுக்கிட்டு வந்தேன். இப்போ எனக்கு நல்ல சுகமாக இருக்குது. அதுக்காக ஆண்டவருக்கு கூடான கோடி நன்றி, 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 நன்றி. என் பேர் லட்சுமி,
என் கல்யாணமே ஆகாமல் என் பொண்ணுக்கு இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்காரவருக்கு மன பைத்தியம், அவருக்கு கல்யாணமே பண்ணி கொடுக்க கூடாதுன்னு இருந்தார். கடவுளுக்குமே நான் அதனால் நான் கடவுள் வேண்டுனதுக்கு என் கல்யாணம் முடிஞ்சிருச்சு நல்லபடியாக. கோடான கோடியும் கடவுளுக்கு நன்றி. இயேசு ரத்தம் ஜெயம். என் பேர் வந்து டேனியல் கிறிஸ்டோபர். நான் இறுதியாண்ட கோயிலேருந்து பங்குலேருந்து வந்திருக்கேன். அருணா இயேசப்பா எனக்கு செஞ்ச அற்புதத்தை சொல்ல வந்திருக்கேன். அருணா இயேசப்பா எனக்கு என்ன அற்புதம் செஞ்சாருன்னா, எங்கள் சிலிண்டர் வந்து மூடி ஓப்பன் பண்ணோம். ஓப்பன் பண்ணுறப்ப மூடி உடஞ்சிச்சு. உடஞ்சி ஒரு சில்லு வண்டி அப்படியே போய் அடைச்சிருச்சு. அது சரி டெஸ்ட்டில் வச்சு அதை எடுத்துடலாம் பார்த்தோம், முயற்சி பண்ணி பார்த்தோம். அது வந்து எடுக்க முடியல, எடுக்கலான்னு முயற்சி பண்ணுறப்ப கேஸ் அப்படியே ஃபுல்லாக லீக் ஆகி வந்துச்சு. மனுஷன் எங்களுக்கு வந்து பயம் கொடுத்துருச்சு. உடனே என்ன பண்ணிட்டோம், என் தம்பி இது கொஞ்சம் இது நீ உடனே ஃபோன் பண்ணு நீ சிலிண்டருக்கு அப்படின்னு சொல்லி உடனே ஃபோன் பண்ணிட்டான். ஃபோன் பண்ணி ஏசப்பா ஒவ்வொருத்தவங்க ஒரு திட்டம் வச்சுருப்பாங்க, யாரால் அதை கிளியர் பண்ண முடியுமோ அவங்களால தான் கிளியர் பண்ண முடியும். அவங்க வந்து அந்த டெஸ்ட்டை வச்சு நம்பி நம்பி எடுத்தாங்க, எடுக்க முடியல அவங்களாலையும். எங்கள் அண்ணன் வந்து இருதாண்டர் கோயிலில் இப்போ பூசைக்கு போய்ட்டு முடிஞ்சு வந்தான். வந்து சிலுவை எல்லாத்துக்கும் எங்கள் அண்ணன் போட்டுவிடுவான். அந்த வழக்கம் வர எங்கள் எல்லாத்துக்கும் போட்டுறப்ப நான் சொன்னேன், அந்த அண்ணனுக்கும் போடுது அப்படின்னு எங்கள் அண்ணன் சொன்னேன். அந்த சிலுவை போட்ட மறுமிசமே ஆனால் அண்ணன் ஏசப்பட வேண்டிக்கிட்டேன். இதை கிளியர் பண்ணி கொடுத்தீங்கன்னா இதை நான் ஞாயிற்றுக்கிழமை பீடத்தில் நான் சாட்சியாக சொல்லுவேன். இந்த டெய்லியில் கிறிஸ்தவர் கபிரப்பட பங்கு விடுவேன், சாட்சியாக சொல்வேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுமாதிரி நான் கிளியர் பண்ணி கொடுத்தாங்க. இதுதான் ஏசப்பாவுக்கும் என் மாதாவுக்கும் கோடாங்களோடு நன்றி மரியே வாழ்க. நன்றி சார். அதான் நான் வந்து எனக்கு ப்ரெஷர் இருந்ததுங்க. ப்ரெஷர் அதிகமாகி எனக்கு மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டு போச்சுன்னு எனக்கு தலையில் ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. என் தலையை ஆப்ரேஷன் பண்ணி என்னுடைய சகோதரிக்கு இந்த செய்தியை தம்பி பழைக்க மாட்டான் இது மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. என்னுடைய சகோதரி இந்த அறுவடை நான் அதன் இல்லத்தில் வந்து கண்ணீரை விட்டு அழுது அவர் பாதங்களிலே வந்து மன்றாடி என்னுடைய தம்பி சுகமாக வேண்டும் அருங்குடைய நாதரே அவரை அழைத்து கொண்டு வந்து நான் உன் மேடையிலே ஏற்றி உனக்கு நான் சாட்சி சொல்ல வைக்கணும் அப்படின்னு வேண்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. அதற்கு பிறகு நான் ஆப்ரேஷன் டாக்டர் சொன்னாருங்க, சார் நான் காப்பாற்றலிங்க, நீங்கள் கும்பிட்டுச்சு அப்பா இருப்பா, நீங்கள் கும்பிட்ட தெய்வம் தாப்பா உங்களை காப்பாற்றிச்சு, நான் ஒன்றும் காப்பாற்றலை. உண்மையிலே நீங்கள் கும்பிட்ட தெய்வம் தான் காப்பாற்றுனுச்சு, நான் ஒன்றும் காப்பாற்றலை. அதனால் அருங்குடைய ஆண்டவரே என்னுடைய சகோதரியின் கருணை கேட்டு எனக்கு சுகத்தை அளித்திருக்கிறார்கள். நான் நன்றாகவே இருக்கிறேன். நன்றி நன்றி ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றியை சொல்ல ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம்.